गुड ईवनिंग माय डियर स्टूडेंट्स नम्बे यूट्यूब चैनल अपास मैथमेटिक्स एंड मोटिवेशनल चैनल प्लस वन बिजनेस मैथमेटिक्स एक्सरसाइज 7.2 सेवंथ सम पाक माय डियर स्टूडेंट्स रोम अद्भुत इंट्रस्टिंग और सम ए मैन इन्वेस्ट रुपीस 13,500 पार्टली इन 6% ऑफ 100 शेयर्स at 140 and the remaining in 5% of rupees 100 shares at 125. If his total income rupees 560, how much has he invested in each? அதாவது நல்லா தெளிவே தெரிஞ்சிக்கணும். ஒரு மனிதன் 13,500 rupees எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 6% டிவிடெண்ட் இருக்கிற மாதிரி 100 rupees ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ 140 ரூபா இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அதே ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 5% ஃபேஸ் வேல்யூ வந்து 100 rupees இருக்கிற மாதிரி மார்க்கெட் வேல்யூ வந்து 125 இருக்கிற மாதிரி ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ரெண்டுனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 560 rupees வருது. அப்போது ஒவ்வொன்றதுலேயும் அவர் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா லெட் ஏ மேன் இன்வெஸ்ட் partly in 6% of rupees 100 shares at rupees 140 b வந்து எக்ஸன் எடுத்துக்கிறோம். அதாவது 6% ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 100 அதனுடைய மார்க்கெட் வேல்யூ 140 rupees இருக்கிறதுல அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னா எக்ஸ் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறார். பி எக்ஸ் ருபீஸ்னு எழுதலாம். பி எக்ஸ் ருபீஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் வேல்யூ 100 rupees. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ ரூபா அப்படின்னா 140 rupees. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6% அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கணும். ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஆர் இதை கேபிட்டல் ஆர்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு இவ்வளோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் கண்டுபிடிக்கணும். இன்கம் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டோட்டல் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இதில் எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்க்கணும். 6% 100 rupees 140 எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்க்கணும். அப்போ இன்கம் வரணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்குன்னா எக்ஸு. மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 140. இதுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ இன்கம் ஈக்குவல் டு ஃபார்முலா. இன்கம் ஈக்குவல் டு ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் எஃப்என்ஆர். எஃப்என்ஆர்ன்றது எஃப் வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 100. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எக்ஸ் பை ஒன் ஃபார்ட்டி. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ வருதுன்னா 6%. அப்போ 6/100 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல். இதில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 times இது வந்து 70. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 70 அப்படின்றது தான் ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல வரக்கூடிய இன்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இன்னொரு பார்ட்லி அமௌண்ட்டை வந்து எதெல்லாம் சேவ் பண்ணுறாரு அப்படின்னோம்னா இன்னொரு பார்ட்லி அமௌண்ட்டை வந்து என்ன எடுத்துக்கலாம்னா நெக்ஸ்ட்டு பார்ட்லி அமௌண்ட்டு பி. நெக்ஸ்ட் பார்ட்லி என்ன பண்ணுறாருன்னா 5% ஆஃப் எவ்வளோ ருபீஸ்னா அதுவும் 100 rupees அட்டு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னாங்க
125 ருபீஸில் பி எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா, ஏற்கனவே எக்ஸ் ருபீஸ் வந்து அவர் இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டார். அப்போ செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா 13,500 மைனஸ் எக்ஸ் ருபீஸ் அதில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் செகண்ட் பார்ட்டில். அப்போ இதிலையும் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாங்க, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பண்ணும். அப்போ இதில் ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபேஸ் வேல்யூ வந்து ருபீஸ் ஹண்ட்ரட். மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 125. ரேட் ஆஃப் டிவிடெண்ட்டுன்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர் வந்து 5%. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா அமௌண்ட் வந்து 13,500 மைனஸ் எக்ஸ் ருபீஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறார். ஸோ இதில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர். அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர் அப்படின்னு சொல்லும்பொழுது விச் இஸ் ஈக்குவல் டு 13,500 மைனஸ் எக்ஸ் பை மார்க்கெட் வேல்யூ 125. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா 135,000 டிவைடட் பை 25 மைனஸ் எக்ஸ் பை 125 எழுதலாம். மைனஸ் எக்ஸ் பை 25 அப்படின்னு சொல்லி மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை பிரித்து எழுதினாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. சரி ஓகே ரைட். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு ஃபார் திஸ். நெக்ஸ்ட்டு இன்கம், இதில் வரக்கூடிய இன்கம் மறுபடியும் இதில் வரக்கூடிய இன்கம் பார்க்குறோம். விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்என்ஆர் பை எஃப்என்ஆர். அப்போ எஃப் எவ்வளோ வருது அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 100. அப்போ 100 இன்ட்டு என்ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, அதை 135,000 மைனஸ் எக்ஸ் பை 125 இப்போதைக்கு எழுதிக்கலாம். இன்ட்டு வந்து 5% ஆர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட்டு அதை வந்து 5/100 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல், இதே இதையும் கேன்சல் பண்ணோம்னா 25 வந்து வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 135,000 பை 25 மைனஸ் எக்ஸ் பை 25 எழுதலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா 540 வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 540 மைனஸ் எக்ஸ் பை 25 அப்படின்றதான் செகண்ட் இன்கம். அப்போ இதில் செகண்ட் இன்கம் வந்து இவ்வளோ வருது. அப்போ ரெண்டு இன்கம்மே ஆட் பண்ணால் வர்றதான் டோட்டல் இன்கம். அப்போ டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாங்க 560 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டில் வரக்கூடிய இன்கம் வந்து எக்ஸ் பை 70, செகண்டில் வரக்கூடிய இன்கம் வந்து 540 மைனஸ் எக்ஸ் பை 25 விச் இஸ் ஈக்குவல் டு 560. ஸோ எக்ஸ் பை 70 மைனஸ் எக்ஸ் பை 25 ஈக்குவல் டு 560 மைனஸ் 540 அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 70 இன்ட்டு 25 மேலே வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னாங்க, இது இங்கே வரும்பொழுது மேலே நம்ம மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன் ஹியர், 3x வந்திருக்கணும். இங்கே 3x மிஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கேயும் 3x, இங்கேயும் 3x. அப்போ 3x இது 75x மைனஸ் 70x ஈக்குவல் டு இந்த 20 வரும். இதில் மைனஸ் பண்ணோம்னா 5x மட்டும் வரும். அப்போ 20 இன்ட்டு 75 இன்ட்டு 25 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 75 இன்ட்டு 25 டிவைடட் பை 5 வரும். இதை கேன்சல் பண்ணால் 5 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 7000 பார்க்குறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7000. இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. அப்போ செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ சொல்லியிருப்போம் அப்படின்னா மொத்த அமௌண்ட் வந்து 13,500. இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னா 7000 போயிடுச்சு. அப்போ செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க 6,500 வந்து வரும். இதை நம்ம வாய் கணக்காக போட்டுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் என்ன எழுதணும் அப்படின்னா இ இன்வெஸ்ட் இன் 6% ஆஃப் ருபீஸ் 100 ஷேர் அட்டு 140 இஸ் ருபீஸ் 7000 அண்டு இ இன்வெஸ்ட்
in 5% of rupees 100 shares at rupees 125 is rupees 6500 அப்படினு சொல்றதா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நீட்டா இந்த சம एक्सप्लेन பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்